இரண்டாவது முறையாக மோடி பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட போது தோழர் ரவிக்குமார் அவர்களும் நானும் டெல்லிக்கு சென்றிருந்த போது இடதுசாரி கட்சிகளின் தலைவர்களை தேசிய தலைவர்களை சந்தித்து காங்கிரஸையும் பிஜேபியையும் சமதூரத்தில் வைத்து பார்க்கிற அணுகுமுறைகளை கைவிட்டு இடதுசாரிகள் காங்கிரஸ் உள்ளிட்ட அரசியல் கட்சிகளோடு இணைந்து தேசிய அளவிலே நீங்கள் தலைமை தாங்க வேண்டும், வழிகாட்ட வேண்டும், வழிநடத்த வேண்டும் என்று தோழமையோடு வேண்டுகோள் விடுத்தோம், ஒரு நட்புறவோடு வேண்டுகோள் விடுத்தோம். ஏன் பிஜேபியை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக, மீண்டும் ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காக இரண்டாவது முறையாகவும் வந்துவிட்டார்கள். நாடு அல்லோலகல்லோலப்பட்டு கொண்டிருக்கிறது. அம்பானியும் அதானியும் தான் உலக பணக்காரர்களின் வரிசையிலே இடம் பிடித்திருக்கிறார்கள். மூளை முடுக்கெல்லாம் சனாதனமயமாகி வருகிறது. நாடு முழுவதும் கார்பரேட் மயமாகி வருகிறது. பொதுத்துறைகளெல்லாம் தனியார் துறைகளாக மாறி வருகின்றன. 2000 ரூபாய் நோட்டும் செல்லாது என்று அறிவித்து விட்டார்கள். வேலைவாய்ப்பு அதிகரித்திருக்கிறது, விலைவாசி உயர்ந்திருக்கிறது, வேலைவாய்ப்பின்மை அதிகரித்திருக்கிறது, அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகரித்திருக்கிறது. பீகாரில் கட்டிட வேலை செய்கிறவன் தமிழ்நாட்டுக்கு வந்து குவிந்து கொண்டிருக்கிறான். இந்தி பேசினால் வேலை கிடைக்கும் என்று சொன்னார்கள் ஒரு காலத்தில். இந்தியை தாய்மொழியாக கொண்டவன் தமிழ்நாட்டுக்கு வருகிறான் வேலை கிடைக்கும் என்று. எல்லாம் தலைகீழாக மாறிக்கொண்டிருக்கிறது. குறிப்பிட்ட ஒரு கட்சியினர் தான் பணக்காரர்களாகிறார்கள், குறிப்பிட்ட 2 கார்பரேட் முதலாளிகள் தான் உலக பணக்காரர்களாகிறார்கள். இந்த நாட்டை வல்லரசாக்குவோம் என்று சொன்னார்கள். ஆனால் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவனின் முகத்திலே ஒரு பிஜேபிக்காரன் சிறுநீர் கழிக்கிறான். ஏன் சிறுநீர் கழிக்க கூடாது என்று பார்ப்பனர்கள் பேரணி நடத்துகிறார்கள். எவ்வளவு ஆணவம் இருந்தால் சிறுநீர் கழித்ததை நியாயப்படுத்தி பேரணி நடத்த முடியும்? சிந்தித்து பாருங்கள். இதுதான் சனாதனத்தின் கொட்டம் என்று பொருள், சனாதனத்தின் ஆணவம் என்று பொருள். மனிதாபிமான அடிப்படையிலே அதற்காக வருத்தம் தெரிவிக்க வேண்டிய அந்த சக்திகள் அப்படி சிறுநீர் கழித்தால் எந்த சட்டத்தின்படி, எந்த சட்டத்தின்படி குற்றம் சொல்லுங்கள் என்று கேட்கிறார். இப்படிப்பட்ட அயோக்கியர்களின் கைகளில் இந்த நாடு சிக்கி கிடக்கிறது. அருமை தோழர்களே, இப்படி தொடர்ந்து எதிர்கட்சிகள் ஓரணியில் திரள வேண்டும், ஓரணியில் திரள வேண்டும் என்று பதைக்கிற இயக்கமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த களத்தில் நிற்கிறது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.